ஹர ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர. காஞ்சி மகாபெரியவாளோட தீவிர பக்தர் ஒருவர் நேபாளத்தில் இருக்கிற ஸ்ரீ பசுபதிநாதர் கோவிலுக்கு போயிருந்தார். அங்கே தரிசனம் முடிஞ்சதும் ஒரு ருத்ராட்ச மாலையை வாங்கிட்டார். அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் வந்து மகாபெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்திருந்தார். பிரசாதத்தை பெரியவா கிட்ட கொடுத்தார். அவர் வாங்கியிருந்த ருத்ராட்ச மாலையையும் சமர்ப்பணம் பண்ணினார். அப்போது பெரியவா, கோவிலுக்கு போனியா, தரிசனம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டார். உங்கள் ஆசீர்வாதத்தில் நல்ல தரிசனம் கிடைச்சிதுன்னு பக்தர் சொன்னார். அதுக்கப்புறம் பெரியவா அந்த ருத்ராட்ச மாலையை கையில் எடுத்து, இதை என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பக்தர், நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தா நான் கழுத்தில் போட்டுக்கிறேன்னார். அதுக்கு பெரியவா, இதை போட்டுண்டா பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்ல மாட்டேன்னா இதை போட்டுக்கோன்னு சொன்னார். என்னோடய உத்தியோகத்தில் பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும், வேறு வழியே இல்லை, அதனால் நான் பொய் சொல்ல மாட்டேன்னு வாக்கு கொடுக்க முடியாது பெரியவா அப்படின்னார். சரி, அப்போ இதை உன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பொய் சொல்லாத ஒருத்தருக்கு போட்டுடு அப்படின்னு பெரியவா சொன்னார். பொய் சொல்லாத ஒருத்தர் எங்கள் வீட்டில் இருக்கார், அவருக்கு போடுறேன்னு சொல்லி முகத்தில் சந்தோஷத்தோடு அந்த ருத்ராட்சத்தை வாங்கிட்டு போய் வீட்டு பூஜை அறையில் இருந்த பெரியவாளோட படத்துக்கு அந்த மாலையை அணிவிச்சார். சில நாட்களுக்கு அப்புறம் அந்த பக்தரோட சொந்தக்காரர் ஒருத்தர் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார். அப்போது அவர், உன் சொந்தக்காரங்கிட்ட ஹரிச்சந்திரனோட அம்சம் இருக்குது, நான் பொய் சொல்லுவேன்னு அவரே ஒத்துண்டார் அப்படின்னு சொன்னார். ருத்ராட்சங்கிறது ஸ்படிகம் துளசி மாதிரி ரொம்ப பவித்திரமானது. ருத்ராட்சத்தை போட்டுக்கிறவாளுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது சத்தியம். இதுதான் பெரியவா திருவாக்கு. பெரியவாளோட கூற்றுப்படி யாரெல்லாம் ருத்ராட்சம் போட்டுக்கலாம்? முதல்ல அதை போட்டுக்கிறதுக்கு சத்தியம் அவசியமான ஒன்று, பொய் சொல்லக்கூடாது. பெண்கள் அணியலாம்னு பெரியவா சொன்னதாக வதந்திகள் பரவின்ருக்கு, ஆனால் அது பொய். சபரிமலைக்கு வயசான பெண்கள், அதாவது மாதவிலக்கு நின்றவர்கள் போகலாங்கிற மாதிரி, வயசான பெண்மணிகளில் யாரோ ஒன்று ரெண்டு பேருக்கு பெரியவா ருத்ராட்சம் கொடுத்தா உடனே எல்லா பெண்களும் போட்டுக்கலாம்னு சொல்லக்கூடாது. ஆண்கள் ருத்ராட்சம் அணியணும்னாலே சத்தியம் அவசியம்ங்கிறது தான் பெரியவாளோட கருத்து. ருத்ராட்சங்கிறது இந்த பூலோகத்தில் சிவபெருமானோட அவதாரமாக கருதக்கூடிய ஒரு மூலிகை மரம். சிவன் எங்கெல்லாம் தாண்டவம் ஆடினாரோ அங்கெல்லாம் ருத்ராட்ச மரங்கள் வந்ததுங்கிறது ஐதீகம். அதனால் ருத்ராட்சத்தோட மதிப்பு தெரிஞ்சு பொய் சொல்லாமல் சத்தியத்தோட பாதையில் நடக்கிற ஆண்களும் வயதான பெண்களும் ருத்ராட்சம் அணியலாம். எல்லோரும் அணிந்து கொள்ளக்கூடாது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரை.